Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோல பாத்திருப்பீங்க நாங்க வந்து இந்தியாக்கு வெகேஷன் வந்திருக்கோம். இப்ப சென்னை ரீச் ஆயாச்சு. சென்னையில வந்து நான் ஒரு வாரத்துக்கு மேல இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப முடியாம இருந்தது. ஏன்னா வெதர் ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா? வெயில் ஜாஸ்தி. சோ அதனால சடனா வெதர் சேஞ்ச் ஆனது வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ரெக்கவர் ஆகிறதுக்கே டைம் ஆகுது. அதனால நான் வந்து சென்னையில கொஞ்சம் கம்மியா தான் வீடியோஸ்லாம் எடுத்தேன். முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். சோ இன்னைக்கு வந்து random vlogs சென்னையில எடுத்தத பார்க்க போறோம். சென்னையில ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பண்ணேன். ஒரு நாள் வீடியோ வந்து கிளப் பண்ணி இதல நான் காட்றேன். அதே மாதிரி first time நான் வந்து காசிமேடுலாம் போய் பார்த்தேன். அதெல்லாம் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹஸ்பண்டோட சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி. ஆனா என்னோட இன்லாஸ் வந்து இங்க மூவ் ஆயி வந்துட்டாங்க. என்னோட மாமியார் வந்து ஹஸ்பண்டோட தம்பி கூட இங்க சென்னையில தான் இருக்காங்க. சோ அதனால நாங்க அங்க தான் தங்கி இருந்தோம். நாங்க வர டைம் மட்டும் அவங்க எங்களோட கிளம்பி வந்துட்டு அங்க காரைக்குடியில கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுவாங்க. சோ இப்போ அவங்க இங்க இருக்கறனால நாங்க வந்து டைரக்ட்டா இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறமா அங்க தான் அவங்க கூட தான் இருந்தோம். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நாங்க வெளியில எங்கயா போய் சாப்பிடலாம். ஏன்னா நல்ல பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சு. சோ அதனால அங்க போய் சாப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு என்ன ரெஸ்டாரன்ட் போலாம் அப்படினு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு வந்து சுக்குபாய் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சரி அங்கே போய் இப்ப சாப்பிடலாம். வேற புதுசா இருக்கிற இடங்கள்லாம் அப்புறமா ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு அங்க தான் போய் சாப்பிட்டோம். எனக்கு வந்து தந்தூரி பிளாட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். டீப் ஃப்ரைடை விட தந்தூரி இந்த மாதிரி ஐட்டங்கள் கபாப்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு பிளாட்டர் மாதிரி நான் வாங்கிட்டேன். அவங்க கிட்ட ஸ்டார்டரில் பிளாட்டர் வெரைட்டிஸ் இருக்கும். அது வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இதெல்லாம் ட்ரை பண்ணோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. பட் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா சென்னை பற்றி ரொம்ப எதுவும் தெரியாது. ஏன்னா நான் பெருசாக அங்கே ஸ்டே பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ அப்போ தான் வந்திருக்கேன். நான் ரொம்ப மாத கணக்கிலலாம் அங்கே ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு சென்னையில் இடங்களும் ரொம்ப கம்மியாக தான் தெரியும். சாப்பிட்ற இடங்களும் ரொம்ப கம்மியாக தான் தெரியும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அங்கே போயிட்டு பெஸ்ட் பிரியாணி இதெல்லாம் எங்கே கிடைக்கும்ன்றது எனக்கு இன்னும் சரியாக தெரியல. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக பிரியாணி ட்ரை பண்ணணும்னு தான் ஆசையாக இருந்துச்சு. அங்கேருந்து வர்றப்பே நான் வந்து எனக்கு பிரியாணி தான் ரொம்ப கிரேவிங்காக இருந்தது. பிரியாணி ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த டிப்பிக்கல் டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ட்ரை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு எப்போயுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளில சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே இந்தியாவில் இருந்தப்பயுமே எனக்கு அப்படி தான். பொங்கல் வடை இதெல்லாம் வந்து வெளியில் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டங்களும் ட்ரை பண்ணுறதுக்கு ஆசைப்படுவேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சிருக்கோம். ஏன்னா உடம்பும் சரியில்லாமல் இருக்கிறனால ரொம்ப நான் வந்து ரிஸ்க் எடுக்கலை. ஃபஸ்ட்டு உடம்பு ரெக்கவர் ஆகி கொஞ்சம் செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் இடங்கள்லாம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருசாக எதுவும் சுற்றலை. இங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் வந்து காசிமேடு பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அதனால் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போனாங்க. ஒரு பைக் ரைடு மாதிரி போனோம். காசிமேடு அப்படின்றனால நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்லாம் கிளம்பிட்டோம். ஏன்னா வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றனால பைக் ரைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வெயிலுக்கு முன்னாலே போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி இருந்தும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 6 o'clock கிட்ட தான் வந்து காசிமேடுக்கு போனோம். டிராஃபிக்கும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காசிமேடு வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி போனது கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்குமே. ஃபிஷ் வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. அதேமாதிரி கூட்டமும் ஜாஸ்தி. பட் கம்பேரிட்டிவ்லி எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது வீக் டேஸுன்றனால, சாட்டர்டே சண்டேலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்தது கூட்டம், ரொம்பலாம் இல்லை. அதே மாதிரி ஃபிஷ் வெரைட்டிஸும் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஜாஸ்தி இல்லை. நான் மெயினாக வந்து டைகர் ப்ரான்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனேன். டைகர் ப்ரான்ஸு அதுக்கப்புறமா நெய் மீன் அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். டைகர் ப்ரான்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பட் என்னென்னா நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க போய் வாங்கணும். இல்லைன்னா ஏமாத்துறாங்க. நமக்கு வந்து தெரியாமல் போய் வாங்கணும் அப்படின்னா காசு ஜாஸ்தி வச்சு சொல்கிறாங்க. பட் அங்கே கொஞ்சம் தெரிஞ்சவங்கள வச்சு வாங்கி கொஞ்சம் காசு கம்மி பண்ணி வாங்கணும். அங்கேயே உள்ளே க்ளீன் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ ஈஸியாக போச்சு எங்களுக்கு. அங்கெல்லாம் நாங்கள் வந்து நாங்களே வாங்கி தான் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். இங்கே வந்து அவங்களே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ரான்ஸை டீவைன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. ஃபிஷ்ஷையுமே அங்கேயே நல்லா வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். அங்க உள்ளே பாத்தீங்கன்னா கருவாடு கடையும் இருக்கு. actually நான் கருவாடும் வாங்கிட்டு போலாம்னு நினைச்சு பார்த்தேன். பட் வந்து நான் கேட்ட கருவாடு வெரைட்டி வந்து அங்க பெருசா நல்லா இல்ல. சோ அதனால நான் சொல்லி வச்சிருக்கேன். வந்ததுக்கு அப்புறமா வாங்கலாம்னு சொல்லி நினைச்சிருக்கேன். இப்போ எல்லா fish எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா நாங்க வந்து அப்படியே அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம். க்ளீன் பண்ணிட்டனால நான் வந்து தனியா ஒரு பேக்ல போட்டு வச்சிட்டேன். வீட்ல போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சமைச்சிரலாம். சோ திரும்ப வெளியில வர்றப்போ நாங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே சென்னையில சுத்தி காட்றேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நிறைய இடங்களுக்கு எனக்கு அப்படியே பைக் ரைட் மாதிரி போனாரு. ஏனா வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வந்து வீட்டுக்கு வந்துடணும் அப்படினு சொல்லிட்டு ஃபுல்லா அப்படியே சென்னை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்தோம். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வாங்கிட்டு வந்த ஃபிஷ் ப்ரான்ஸ் எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு வஞ்சரம் மீன் வந்து நான் வறுக்க போகிறேன். அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் வச்சாச்சு. இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன். வஞ்சரம் மீன் வறுவல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஃபிஷ் வாங்கியிருக்கோம். அது வந்து சீலா மீனுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீன் வாங்கியிருக்கேன். அதுவும் வறுவல் பண்ணிவிட்டு ப்ரான்ஸை வந்து தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு குழம்பு பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து நான் மேரினேட் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். ப்ரான்ஸ் தொக்கும் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ரெசிபீஸ் எதுவும் டீட்டெயிலாக காட்டலை. ஏன்னா இதெல்லாம் நான் வந்து முன்னால் விளாக்ஸ்லேயே காட்டின ரெசிபீஸ் தான், எதுவும் புதுசு கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ரெசிபீஸ் எதுவும் டீட்டெயிலாக காட்டலை. டைகர் ப்ரான்ஸ் வந்து நல்ல பெரிய சைஸில் நல்லா இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதோட டேஸ்ட்டே தனி தான். நல்லா க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க, டிவைன் பண்ணியும் கொடுத்துட்டனால ஈஸியாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த தொக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறமா குழம்பும் வந்து வைக்க போகிறேன். சீலா மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய சைஸ் கிடைக்கல, கொஞ்சம் மீடியமாக சின்ன சைஸில் தான் இருந்தது அது. ஸோ அதை வந்து வறுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுவலுக்கு வந்து வாங்கியிருக்காது. குழம்புக்கு வந்து இதோட தலை, அதுக்கப்புறமா வால் பகுதி, அதுக்கப்புறமா வஞ்சர மீனோட தலை இதெல்லாம் போட்டு நான் வந்து ஃபிஷ் குழம்பு பண்ண போகிறேன். இப்போ ஃபிஷ் குழம்பும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ரெசிபி நீங்கள் வந்து நிறைய தடவை என்னோடய விளாகில் பார்த்துருப்பீங்க. அது ஃபிஷ் குழம்பு பண்ணிவிட்டு சைடில் வந்து வஞ்சர ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து தோசை தவாவில் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பீசஸ் வந்து பெருசாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் தோசை தவாவில் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தவாவில் வந்து அதை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு உட்கார போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. ஏன்னா ஃபிஷ்ஷுன்னா அவருக்கு எப்போயுமே ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கே தெரியும். ஃபிஷ்ஷு மட்டன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது பர்டிகுலராக இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிட்டு வந்தது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஈவினிங் கொஞ்சம் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். இப்போ ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்பி ஷாப்பிங் வந்துவிட்டோம். நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து ஃபீனிக்ஸ் மால் வந்து ரொம்ப பக்கம் தான். ஸோ அதனால் நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா அடிக்கடி நான் ஷாப்பிங் பண்ணுற ஒரே இடம் இந்த ஃபீனிக்ஸ் மால் தான். இங்கே வந்து நான் குர்தாஸ் இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஏன்னா நான் அங்கேருந்து எனக்கு ட்ரெஸ்ஸஸ் கம்மியாக தான் கொண்டு வருவேன். ஏன்னா இங்கேருந்து நான் வந்து குர்த்திஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு போவேன் அப்படின்றனால. அந்த வருஷம் ஃபுல்லாக வர்ற எல்லா ஃபெஸ்டிவலு, பர்த்டே, இந்த மாதிரி எல்லா அக்கேஷனுக்கும் பிளான் பண்ணி நான் வந்து இங்கே வர்ற டைம்லேயே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவேன். இப்போ 4 வருஷமாக வராதனால ஒரு 2 டைம் வந்து எனக்கு கொரியரில் வாங்கி அனுப்பிச்சாங்க. இப்போ நேராக வந்து நான் இப்போ தான் ஷாப்பிங் பண்ணுறேன் 4 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ குர்தாஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து பேண்ட்டு, அதுக்கப்புறமா லெகின்ஸு, காட்டன் பேண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். அதையும் வாங்க போகிறேன். நான் வந்து lifestyle இருக்குலையா அங்க தான் வந்து குர்தீஸ்லாம் மோஸ்ட்லி வாங்குவேன். நீங்க என்னோட வீடியோஸ்ல பார்த்துட்டு கேட்டிருக்கீங்க. மோஸ்ட்லி நான் வந்து போய் வாங்குறேன்னா இதுல lifestyle வாங்குவேன். அப்புறம் வந்து மேக்ஸ்ல காட்டன் குர்தீஸ் இதெல்லாம் வந்து சும்மா ரஃப் யூஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அங்கேயும் எடுப்பேன் நான். ஆனா நம்ம வந்து பார்ட்டி வியர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறோம் அப்படினா நான் வந்து lifestyle தான் வாங்குவேன். அங்க கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். டிசைன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வீடியோல வந்து நான் என்ன Dresses வாங்கிருக்கேன் அப்படின்றத காட்டல. வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து அத நான் இன்னொரு vlogல காட்றேன். கொஞ்சம் நிறைய Dresses நான் வாங்கிருக்கேன். kurtis, அதுக்கு அப்புறமா salwar suits இந்த மாதிரி நிறைய வாங்கிருக்கேன். வேணும்னா சொல்லுங்க. நான் இன்னொரு vlogல அத நான் காட்றேன். இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. இன்னும் ஜெட் லாக் இருக்குறனால எனக்கு வந்து டப்ளின் டைம்க்கு தான் தூக்கம் வருது, பசிக்குது. சோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கவே எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க லஞ்ச் டைம் அது. சோ சரி வெளியில போய் சாப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு எனக்கு முருகன் இட்லி கடையில ரொம்ப பிடிக்கும் டிஃபன் எல்லாமே. அங்க போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நைட் அங்க சாப்பிட்டோம். அது ஜெட் லாக் கொஞ்சம் சரியாகற வரைக்கும் இப்படி தான் கொஞ்சம் ஆட் டைம்ஸ்ல பசிக்கும். தூக்கம் வந்து லேட்டா தான் வருது. சோ அது செட் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு வாரம் கிட்ட ஆகும். ஷாப்பிங் முடிச்சிட்டு நல்லா டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட இந்த vlogம் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வர vlogs எல்லாமே நான் மதுரையில இருந்து போஸ்ட் பண்ற vlogs. அதுக்கு அப்புறமா நான் வெளியில போற இடங்கள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எடுத்து போஸ்ட் பண்ற இன்ட்ரஸ்டிங் vlogsலாம் கண்டிப்பா அடுத்த சேனல்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் Subscribe பண்ணாதவங்க மறக்காம சுஜிஸ் கிச்சனுக்கு Subscribe பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான vlogs ரெசிபீஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்றேன். சுஜிஸ் கிச்சன் பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.